இப்போ நம்ம வீடியோவில் பார்க்குறது தங்கத்தை சேமித்து வைப்பதற்காக கட்டப்பட்ட பொக்கிஷ அறை. 1000 வருடங்களுக்கு முன்பு சோழர்களால் கட்டப்பட்டு பின்பு வந்தவர்களால் மெருகேற்றப்பட்டது என்று நம்பப்படுகிறது. இந்த பொக்கிஷ அறை பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு மதில் சுவர் மற்றும் செங்குத்தான மலைக்கு நடுவில் இருக்குது. பயணமே அற்புதமாக இருக்கும். தொடர்ந்து பார்க்க சொல்ல முடியாது, படுத்து தான் சொல்ல முடியும். படுத்து படுத்து தான் நான் வந்து வந்துகிட்டு இருக்கேன். இந்த பகுதியில் தெரியுது வந்து கொஞ்சம் மஞ்சள் நிறத்தில் இருக்கு. அதுக்கான காரணம் நமக்கு தெரியல. என் பாதத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா பூமி. வணக்கம் நண்பர்களே, நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் செஞ்சிக்கு பக்கத்தில் இருக்க அன்னமங்கலம்ன்ற ஊருக்கு வந்திருக்கோம். இந்த ஊரில் என்ன சிறப்புனா முகலாய மன்னர் அவுரங்கசீப்போட பேர் இருக்கு. அசோகர் கூட தமிழக நிலப்பரப்பை வந்து கையகப்படுத்தணும்னு நினைச்சாரு, அவரோட கனவு நிறைவேறல. முகலாய மன்னர்களே அக்பரும் நினைச்சாரு, அவரோட கனவு நிறைவேறல. ஆனால் அவுரங்கசீப் காலத்தில் தான் சில பகுதி, தமிழ்நாட்டோட சில பகுதி வந்து முகலாயர் வசம் வந்தது. அவுரங்கசீப் இருக்கிற கல்வெட்டை பார்க்க போறோம். ஒரு பொக்கிஷ அறைன்னு சொல்றாங்க. சின்ன கட்டடமா இருந்தாலும் அழகா இருக்கு. அந்த கட்டடத்தை பார்க்க போறோம். அன்னமங்கலம் என்ற பேரை மாத்தி திருவத்தி துர்கம் சொல்லிட்டு மாத்த சொல்லியிருந்தாங்க. அதாவது அவுரங்கசீப்பே டெல்லியிலேருந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த கல்வெட்டை வந்து நம்ம படிக்க போறோம். ஒரு அழகான பதிவு. நான் மலை மேல ஏறி வரேன். நான் நின்றுட்டு பேசுறது உங்களுக்கு சுலபமா இருக்கலாம், ஆனா இந்த மலை ஏறத்துக்கு கிட்டத்தட்ட எனக்கு வந்து 2 மணி நேரம் ஆச்சு. 1500 அடி பாதை இல்ல. நான் நடந்து வர்றதையும் பாருங்க. பிற்பகுதியில வந்து, அதாவது வீடியோட பாதி பகுதியில நம்ம கோட்டைக்கு போயிடுவோம், அதையும் பாருங்க. பாருங்க, இங்க இருந்து பெருசா தெரியுது பாத்தீங்களா. கிட்டத்தட்ட 1500 அடி வந்து மலை இருக்கும். பாதை கிடையாது. இந்த கல் வழியா தான் நம்ம வந்து ஏற போறோம். அடிவாரத்துல இருந்து நம்ம வந்து பயணத்தை தொடங்க போறோம். இங்க இருந்து 1500 அடி வந்து நான் ஏற போறேன். ஒரு ஒரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் சருவலார் படி இருக்கும். இந்த மாதிரி படி எல்லாம் வர வழியில இருக்காது. ஏன்னா வந்து இது ஆடு மேய்க்கிறவங்க கொஞ்சம் பகுதி வரைக்கும் போயிட்டு தங்களோட மேய்ச்சல் நிலங்களை வந்து பயன்படுத்தி வந்துருவாங்க. அதுக்கப்புறம் போற வழியெல்லாம் கடினமா இருக்கும். இந்த பாதை எப்படி ஏறன்றத பாருங்க. ஏன்னா வீடியோவில் வந்து அந்த சுவாரஸ்யத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கோட்டை போகிற வழி பாருங்க. இப்போ நான் மேலே ஏறி போக போகிறேன். எனக்கு பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து செங்குத்தாக இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு செங்குத்தாக இருக்குது. ஏறது கஷ்டமாக இருக்கும். இது வந்து எளிதில் வந்து யாராலையும் புக முடியாத கோட்டை. நான் இந்த இடத்துல முள்ளுலாம் இருக்கும்போது பார்த்து பார்த்து திரும்பி திரும்பி தான் வந்து போயிட்டு போனாங்க. இந்த முள் வந்து எனக்கு எல்லா இடத்துலையுமே வந்து முள் வளர்ந்துருக்கு. அதுவும் இதுவும் பார்த்தீங்கன்னா நான் கோடை காலத்தில் வந்திருக்கேன், அதனால் கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்கும். இதே மழைக்காலங்கள்லாம் ரொம்ப அடர்த்தியாக இருக்கிறதுனால இது உள்ளார சுத்தமாக வர முடியாது. இப்போ நான் வந்து வர வழி பார்த்தீங்கன்னா இது வந்து வழி கிடையாது. வழி இல்லாமல் நம்ம வந்து ரொம்ப இடத்துல வந்து குனிஞ்சுன்னு சொல்ல முடியாது, படுத்து தான் சொல்ல முடியும். படுத்து படுத்து தான் நான் வந்து வந்துகிட்டு இருக்கேன். நிறைய இடத்துல வழிகள் வந்து கிடையாது. ஏன்னா இது வந்து இந்த கோட்டைக்கெல்லாம் வழி ஏற்படுத்தாத கோட்டை, ரகசிய கோட்டைன்றதுனால எங்கேயுமே வழி இருக்காது. ஒரு சில இடம் கூட நீங்கள் தேஞ்ச பாதை பார்த்தது கூட ஆடு மேய்க்கிறவங்க வந்த பாதை தான் அது. நம்ம தொடர்ந்து போயிட்டு இருக்கலாம். என்னப்பா இதுக்கு மேலே டஃப்பாக இருக்குமா? இல்லை இல்லை, அப்புறம் எல்லாம் பாறை தானே. அந்த பாறை பார்த்துருக்கேன். கொஞ்சம் தூரம் ஏறி வந்தோடனே எனக்கு ரொம்பவும் வந்து உடம்பு வந்து ரொம்ப களைப்பாக இருக்குது. நம்மளும் நிறைய மலை ஏறி இருக்கோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பாதை இல்லாததுனால நம்ம குனிஞ்சு குனிஞ்சு நிறைய இடத்துல வந்து வந்ததாக இருக்கும். நிறைய இடத்துல நம்ம வீடியோ எடுக்கல, அப்படியே நடந்து வந்துருந்திருந்தோம். இப்போ கொஞ்சம் களைப்பாக இருக்கிறதுனால நடுவில் உட்காந்துட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நிறைய பாறைகள் இருக்குது. அதுலேயே வந்து அந்த கீழே மரத்துக்கீழே இலைப்பாடுற மாதிரி நிழலும் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் உட்காந்துட்டு தண்ணி எதாவது குடிச்சிட்டு நம்ம வழிய பயணத்தை வந்து தொடர்ந்துட்டுருக்கோம். ஒரு இப்போ வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாறை இருக்குது. இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக வந்து பாறைகளுக்கு நடுவில் வந்து நம்ம போகிறோம். இந்த இடம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் வந்து இப்போ மழை இல்லாததுனால தான், காஞ்ச புல் மாதிரி இருக்கிறதுனால தான் வழி தெரியுது. இல்லைனா வந்து வழி இருக்க வாய்ப்பு இல்லை. ஏற்கனவே வந்து செஞ்சி ட்ராவலர் தேவாலாம் வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவங்க ஒரு 2-3 வாட்டி இந்த இடத்துக்கு வந்ததுனால தான் ஓரளவுக்கு பாதை வந்து நமக்கு தெரியுது.
மலையை நமக்கு வந்து கலைப்புனா நம்ம நிறைய மலை ஏறி இருக்கோம், பருவத மலை ஏறி இருக்கோம், வெள்ளிங்கிரிலாம் ஏறி இருக்கோம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு பாதை இருக்கும், படிக்கட்டு இருக்கும். இதில் நிறைய இடத்துல நாங்கள் குனிஞ்சு 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 வந்து தான் புதுசாக வந்து பாதை ஏறி இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் வந்து இந்த இடம் வந்து கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 700 அடிக்கு மேலே நான் வந்து ஏறி வந்திருப்பேன். இங்கேருந்து பார்க்கும்போது இந்த கிழக்கு தொடர்ச்சி மலை வந்து நமக்கு நிறைய தெரியுது. பக்கத்து பக்கத்துலலாம் நிறைய மலைத்தொடர்கள் தான் இருக்குது. இங்கே தான் வந்து பக்கத்தில் வந்து அந்த 5ஆம் திட்டுன்ற இடம் இருக்குது. நிறைய இடத்துல இந்த மாதிரி பெரிய பாறைகளை வந்து நான் வந்து ஏறி வந்துகிட்ருக்கேன். பாறைகள் நடுவில் தான் வந்து வந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். வழி இல்லாததுனால பாறை பாறையாக வந்து ஏறி நம்ம வந்து போயிட்டுருக்கோம். கொஞ்சம் நம்ம பயணத்தை தொடங்குவோம். உங்களுக்கு இது வந்து ஒரு புது அனுபவம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து வழி இருக்கிற இடத்துக்கு தான் எடுத்துகிட்டு இருந்தோம் வீடியோ. இப்போ பாருங்கள், வழி இல்லாத இடத்துக்கும் நம்ம போய் எடுத்துக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் டஃப்பாக தான் போயிட்டுருக்கோம் நம்ம. ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி பாறை பிடிச்சி பிடிச்சி நான் போயிட்டுருக்க மாதிரி இருக்குது. பாறை வருங்க, கொஞ்சம் இதெல்லாம் கேர்ஃபுல்லாக வரணும். நாங்கள் வந்து ரொம்ப எப்படி தெரியலாம் சொல்கிறதுனா முன்னாடியே வந்து அந்த இடத்த பார்த்து பார்த்து போவோம். ஏற்கனவே நான் அந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அது வந்து கொஞ்சம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்திருக்கேன். அப்போ இருந்த பாதையும் இப்போ இருந்த பாதையும் வேறு. அது வந்து வேறு வழியில் வந்தேன், இப்போ வந்து வேறு வழியில் போயிட்டுருக்கேன். பாருங்கள், பசங்க அவளோட வழி காட்டிகிட்டு இருக்காங்க நமக்கு. நம்ம ஒரு குழுவாக தான் போகிறோம். ஏன்னா இந்த இடத்துல விடங்கள் நடமாட்டம் இருக்கும். சிறுத்தை வந்து பிடிச்சிருக்காங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. அதை ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பிடிச்சிருக்காங்க. காட்டு பண்ணிலாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து கொஞ்சம் குழுவோடு தான் வந்து பயணிச்சிட்ருக்கோம். ஏன்னா வந்து இந்த முறை நான் வந்தாலும் அடுத்த முறை இந்த பாதை தெளிவாக இருக்காது, வேறு பாதையில் போகிற மாதிரி தான் இருக்கும். அப்படியே போயிட்டுருக்கேன் நான். கல் மேலே ஏறி, இந்த கல் மேலே ஏறி இங்கே பாருங்கள், இப்படி தான் நான் வந்து 2 காலோட நடந்தன்றதோட 4 கால் 2 கையோடு தான் நிறைய பகுதி வந்து நடந்து போயிட்டு இருந்தேன். இப்பயும் வந்து இந்த வழியில் தான் மேலே ஏற போகிறேன். அப்படியே பெரிய பெரிய பாதையை நாங்கள் பிடிச்சிடுவோம். பிடிச்சிக்கிட்டே வந்து இதில் ஏறிடுவோம். ஆனால் என்ன தான் நாங்கள் போனாலும் வேகமாக போகல. அடுத்து எப்படி இருக்குது எப்படி இருக்குதுன்னு பார்த்து போயிட்டுருக்கோம். இது பாருங்கள், இதுக்கு மேலே இந்த பாறை தான் ஃபுல்லாக நான் ஏற போகிறேன். ஃபுல்லாக வந்து நான் பாறை மேலே ஒன்றுன்னா வச்சு தான் நான் வந்து உச்சிக்கு போக போகிறேன். இதுக்கு மேலே வழின்றது கிடையாது, நம்ம ஏறுறது தான் பாதை, அவ்வளோதான். எனக்கு கீழே பெரிய பெரிய பள்ளம் இருக்கிறத பார்த்துருக்கலாம், பெரிய பள்ளங்கள் இருக்கிறத வந்து பார்த்துருக்கலாம். இந்த இடம் வந்து மிகவும் கவனமாக வரணும். நம்ம இந்த மாதிரி ஒரு கவனம் சிதறினாலும் பள்ளத்தில் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாங்கள் வந்து இதனால தான் குழுவாக வந்திருக்கோம். முன்னாடியே பார்த்து பார்த்து தான் ரொம்ப ஜாக்கிரதையாக தான் நம்ம போயிட்டுருக்கோம். பாருங்கள், நிறைய பறவைகள் வந்து இங்கே பறந்துகிட்ருக்கு. அப்படியே வந்து மலை மேலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மரங்கள்லாம் வந்து இருக்கிறத நம்ம பார்க்கலாம். பாதை இல்லாமல் போயிடுச்சு, அதாவது கல்லுலையும் ஏற முடியாத வாய்ப்பு இல்லை எனக்கு. இப்போ நான் அதனால் கல்லுக்குள்ளார பூந்து தான் வந்து என்ன பண்ண போகிறேன், நான் வந்து வரப்போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த கல்லுக்குள்ளார பூந்து இந்த இடத்துல வரப்போகிறேன். பாதை இல்லாதனால இங்கே பாருங்க, இந்த கல்லுக்குள்ளார பூந்து நம்ம வெளியில் வந்துட்டோம். இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து நம்ம பாறைக்கு நடுவுலேயே வந்து வந்திருக்கோம். நம்ம வழியில் ஏறும்போது நிறைய பாறைகள் வந்து அந்த காலத்தில் உளி வச்சு அப்புறம் வந்து தண்ணி ஊற்றி புழக்கிற அந்த முறையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாறைகள் வந்து இந்த இடத்துல வெட்டி எடுத்துருக்கிறத பார்க்கலாம். இதன் மூலயமா இந்த இடத்துல வந்து பெரிய கோட்டை வந்து இருந்திருக்கு. அதுதான் இந்த உடைந்த கல்லாம் நமக்கு சொல்லுது. கோட்டை ஏற்படுத்துறதுக்காக
கல்லாம் வெட்டியிருக்காங்க, பதில் சவுறு இருக்கும், நடுவில் வந்து அந்த அந்த நிதி பொற்காசுலாம் வைக்கிற அந்த அறை வந்து இருக்குது, அதுதான் பார்க்க போகிறோம். நம்ம மேலே போயிட்டே இருக்கலாம். நம்ம அசோகர் அசோகர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து ஆப்கானிஸ்தான்லேருந்து வங்காளம் வரைக்கும் இருக்க பகுதிகளை பிடிச்சிட்டேன், காஷ்மீர்லேருந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா வரைக்கும் பிடிச்சிட்டேன், என்னால் வந்து எதிர்த்து போர் விட முடியலன்னா அது யாருன்னா சேரா, சோழா, பாண்டியர் மற்றும் அதியமான். இந்த நாலு பேரையும் வந்து என்னால் எதிர்த்து போரிட முடியலன்னு சொல்லிட்டு கிமு 3ஆம் நூற்றாண்டில் சொல்லியிருக்காரு. அதாவது இப்போலேருந்து 2300 வருடங்களுக்கு முன்னாடி அசோகர் சொல்லியிருக்காரு. நம்ம இந்த தமிழக நிலப்பரப்பை பார்த்தீங்கன்னா யாராலையுமே பிடிக்க முடியாமல் போயிடுச்சு. சேர சோழ பாண்டியர்கள் வந்து அதியமான் அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பலமாக இருந்தாங்க. அப்புறம் பிற்காலத்தில் வந்து பல்லவர்கள் வந்து கொஞ்சம் வலு சேர்த்தாங்க. அப்புறம் சேரர்கள் வந்து சுத்தமாக வரலாற்றில் இல்லாமல் போயிட்டாங்க. பல்லவர்கள், பாண்டியர், சோழா இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா வலுவாக இருந்தாங்க. கிபி 1311 வீரபாண்டியனுக்கும் சுந்தரபாண்டியனுக்கும் மதுரையில் வந்து யார் வந்து மையமாக கொண்டு ஆட்சி புரியுறதுன்னு ஒரு சண்டை வருது. அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சுல்தான், டெல்லி சுல்தான் வந்து பார்த்தீங்கன்னா மாலிகப்பூர் இங்கே படையெடுத்து வராரு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அந்நிய படையெடுப்புன்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தமிழக நிலப்பரப்பு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வீழ்ச்சி அடைந்து நிறைய குறுநில மன்னர்கள் வராங்க. அப்புறம் வந்து விஜயநகர பேரரசுலாம் வர ஆரம்பிக்குது. முகலாய சாம்ராஜ்யத்தில் அக்பர் வந்து ஒரு 49 வருஷம் ஆட்சி புரிஞ்சார். அவுரங்கசீப்பும் வந்து 49 வருஷம் ஆட்சி புரிஞ்சார். இவங்க ரெண்டு பேர் தான் முகலாய சாம்ராஜ்யத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வந்து ஆட்சி புரிந்தது. இதில் முகலாய சாம்ராஜ்யத்திலே பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் தான் தமிழ்நாட்டில் வந்து படையெடுத்து வந்து அவரோட நிலப்பரப்பை வந்து அதிகரித்தார். அவுரங்கசீப் இருக்கிற கல்வெட்டு, அவுரங்கசீப் வந்து செஞ்சி வந்து பிடிச்சாரு. எப்படின்னா ராணி மங்கம்மா அவங்க எல்லாமே ஒரு கூட்டம் சேர்ந்து மராத்தியர்களை வந்து வீழ்த்தினாங்க, அது தனிக்கதை, அதை விட்டுருங்க. அப்போ அவுரங்கசீப்போட கல்வெட்டு எங்கேயாவது இருக்கானா, அந்த கல்வெட்டு இந்த மலையில் தான் இருக்கு, அதுவும் அந்த கோட்டையில் தான் இருக்கு. அந்த கல்வெட்டை பார்க்க தான் நம்ம வந்து மேலே போயிட்டு இருக்கோம். அதாவது இப்போ தான் வந்து அந்த படிக்கட்டு இருக்குது, கொஞ்சம் வந்து படிக்கட்டு வந்து அமைச்சிருக்காங்க. ஏன்னா வந்து இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஜாப்பூர் சுல்தான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த செஞ்சியை பிடிச்சாங்கல்ல, அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது விஜயநகர பேரரசு வீழ்ச்சிக்கு பின்னாடி இந்த மலையை வந்து நிறைய பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ வந்து இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் படிக்கட்டு மாதிரி அமைச்சிட்டாங்க, அதாவது இந்த கல்லை வச்சு படிக்கட்டு அமைச்சிட்டாங்க. அதுவும் வந்து கொஞ்சம் தூரத்துக்கு தான், ஏன்னா இது ரொம்ப சரிவாக இருந்ததுனால கொஞ்சம் ஏறணுன்றதுனால வந்து இந்த மாதிரி வந்து அமைச்சிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்க, இது பாருங்க, இந்த இது உடைச்சிருக்காங்க பாருங்க. இப்படி தான் கல்லை வந்து உடைப்பாங்க. சின்னதாக வந்து துளையிட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற்றி, சுடு தண்ணியெலாம் ஊற்றி அப்புறம் வந்து பாறையை பிளக்கிறது. கொஞ்சம் இது பண்ணதுனால நமக்கு வந்து அந்த படி கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. இதை வந்து இந்த வழி வந்து அதாவது இந்த மலை வந்து சோழர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் விஜயநகர ஆட்சி அதாவது செஞ்சி நாயக்கர்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அப்புறம் பின்னாடி வந்தவங்களும் வந்து இதை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த இடத்துல தான் கொஞ்சம் படி இருக்குது. சோழர் காலத்தில் படி இருந்தான்றது நமக்கு தெரியல. நான் வந்து கொஞ்சம் தூரம் ஏறி வந்த உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அற்புதமாக மதில் சுவர் வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு. அழகான மதில், அதாவது கோட்டைகளை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும்னா எப்படி வந்து கோட்டை அமைப்பாங்கன்னா யாரும் வந்து எளிதில், அதாவது மலை மேலே அமைக்கிற கோட்டை வந்து யாராலையும் எளிதில் வந்து புகக்கூடாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, மலைக்கு மேலே முதல்ல வந்து மதில் சுவர் மாதிரி இருக்கும், ஏறி வரவங்க வந்து அந்த மதில் சுவரே தாண்டது கஷ்டம். பின்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிலவரை அந்த மாதிரி இதெல்லாம் வந்து வைப்பாங்க, அதாவது பணம் வைக்கிற பொக்கிஷாறைகள் மற்றும் தானியம் வைக்கிறதுலாம் வைப்பாங்க. இந்த கோட்டையை வந்து அழகாக கட்டியிருக்கிறது நமக்கு தெரியுது பாருங்கள். அதாவது கோட்டையோட மதில் சுவர், மதில் சுவரை நோக்கி தான் வந்து நான் போயிட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், நம்ம ஏறதே வந்து கஷ்டம். என்னதான் ஒரு பெரிய படை வந்தாலும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேருக்கு மேலே இந்த வழியில் ஏறிட முடியாது. அப்போ மேலேருந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஈட்டியோ இல்லை ஆயுதமோ கல்லோ கொண்டு அவங்கள வந்து தாக்கலாம். ஏறி வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மதில் சுவரை தாண்டதே வந்து எதிரிகளுக்கு ஒரு கடினமான விஷயமாக தான் இருந்திருக்கும். கல்லில் செய்த படி இருக்குது, மற்ற இடம்லாம் வந்து கடினமாக தான் இருக்குது. ஒரு சில இடத்துல இந்த மாதிரி கல்லிலே இருக்க படி வந்து இருக்குது.
நான் ஒரு வழியாக கோட்டை மதில் சுவருக்குள்ளார வந்துட்டேன், ஏறி வந்துட்டேன். நீங்களே பாருங்கள், இந்த வழியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய படை வந்தாலும் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் தான் வந்து ஏற முடியும். பின்னாடி நிற்கிறவங்க வந்து எதிர்த்து வரவங்கள ஈஸியாக வந்து தாக்கிடலாம். கோட்டை மதில் சுவர்னால் வாயில் வந்து எப்பயுமே சின்னதாக தான் இருக்கும். அதுவும் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம், மதில் சுவர் வந்து சமதளத்தில் கட்டிட மாட்டாங்க. இங்கே பாருங்கள், எனக்கு பின்னாடி தெரியும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் யாராவது தட்டி விட்டால் கீழே விழுந்துற அளவுக்கு தான் வந்து இருக்கும். அப்போ ஒரு படை வந்து ஒரு முன்னாடி ஒரு 200 பேர் இருக்காங்கனாலும் முன்னாடி ஒரு ரெண்டு பேரை தள்ளின மீதி எல்லோரும் கீழே போய் விழுந்துடணும். அந்த மாதிரி தான் வந்து கட்டுவாங்க இந்த மதில் சுவரை. இதுதான் வந்து மலை மேலே கட்டுற துர்கம் கோட்டையோட ஒரு டெக்னிக் இல்லை அமைப்புன்னு நம்ம வந்து சொல்லலாம். மதில் சுவரை தாண்டிட்டோம். இந்த மதில் சுவர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஏறுற அமைப்பு எப்படி இருக்குது, ரொம்ப செங்குத்தாக இருக்குது, பாறை மாதிரி இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 400-500 வீரர்களே வந்தாலும் இந்த இடத்த வந்து ஏறுறது வந்து ரொம்ப வந்து கடினம். ஏறும்போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இங்கே இருக்கிறவங்க வந்து சுலபமாக தாக்கிடலாம். இது ஏன்னா இங்கே பண பொக்கிஷ அறை வந்து இருந்திருக்கு. இங்கேருந்து உங்களுக்கு நல்லா பார்த்தாலே தெரியுது, மதில் சுவர் பார்க்குறது உங்களுக்கு தெரியலாம், உடைஞ்ச நிலையில் மதில் சுவர் இருக்குது. அதாவது இந்த மலை முழுவதுமே வந்து மதில் மாதிரி ஆக்கிட்டாங்க. ஒரு மலை சுற்றி வந்து மதில் சுவர், அதுக்கு நடுவில் பொக்கிஷம் இருக்குது. அப்போ இந்த மதில் சுவருக்கும் பொக்கிஷ அறைக்கும் உள்ள தூரங்கள் பார்த்தோன்னா நமக்கு கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் வருது. அதாவது மேலே ஏறியே வந்து 1 கிலோமீட்டர் போகிற மாதிரி இருக்குது. இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா எப்படின்னா அங்கங்கே கல் இருக்குது. மதில் சுவர் சுற்றி வந்து கல்லாம் வந்து இருக்குது, அதுக்கு நடுவில் இந்த பொக்கிஷ அறைன்னு சொல்லப்படுற இடம் வந்து இருக்குது. அதை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ செங்குத்துனா மதில் சுவர் வந்து அது வரைக்கும் இருக்குது. இப்போ இந்த மதில் சுவர் வந்து உடைஞ்ச நிலையில் இருக்குது, அதனால் உங்களுக்கு சரியாக தெரிய வாய்ப்பு இல்லை. கொஞ்சம் உடைஞ்சிருக்கு கட்டமைப்பு, அதுக்கு கீழே வந்து பெரும் பள்ளம் தான் இருக்குது. அங்கேருந்து மதில் சுவரை தாண்டி வந்தாலே இந்த மாதிரி ஒரு செங்குத்தாக தான் வந்து ஏறுற மாதிரி இருக்குமே தவிர ஒரு நேராக வந்துட முடியாது. நான் மேலே ஏறி வந்துட்டு இருந்தேன், நிறைய பாறைகள்லாம் அந்த மதில் சுவர் காட்டினேன் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் வந்த உடனே இந்த அமைப்பு நிறைய பாறைகள்லாம் வந்து இருக்க மாதிரி இருந்தது. இதுக்கப்புறம் வந்து பாதை வந்து இல்லை, அதாவது உங்களால் எளிதாக போக முடியாது. நேராக இந்த மாதிரி படிக்கட்டு படிக்கட்டோ வச்சோலாம் அந்த பொக்கிஷாரையை நம்ம போய் பார்த்துட முடியாது. இப்போ வந்து எப்படி போக போகிறோன்னா இந்த கல் வழியாக ஏறி மிகவும் வந்து ஒரு ஜாக்கிரதையாக தான் போக போகிறோம். அந்த பெரிய பெரிய கல்லெலாம் ஏறி ஒரு வந்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாதை கொஞ்சம் குறுகலாக இருக்க போது, அது வழியாக தான் நம்ம போக போகிறோம். நான் வந்து ஒன்று மேலே ஏறி போயிட்டுருக்கேன். மதிலிருந்து இந்த 1 கிலோமீட்ரு ரொம்ப கடினமாக இருக்குது. இங்கே நீங்கள் பார்த்தாலே தெரியுதா உங்களுக்கு, மலையெல்லாம் வந்து வெடிப்பு வச்சு உடைச்சிருக்காங்க. இந்த இடம் வந்து முழுதாக வந்து கட்டலை, அது ஆக்சுவலாக காலத்துக்கு ஏற்ற மாதிரி பாதுகாப்பை வந்து வலுப்படுத்தியிருக்காங்க. அதுதான் இந்த இது எல்லாமே நமக்கு சொல்லுது. பாருங்கள் மரமே வந்து துளிர் விட்டு இருக்கு, நம்ப மாட்டீங்க. இதுக்கு அடியில் ஒரு பெரிய மரம் இருக்குது, சொன்னாலும் நம்ப மாட்டீங்க. பெரிய பள்ளம் மாதிரி இருக்குது, அதுக்கு மேலே வந்து மரம் வந்து வந்திருக்கு. இந்த கல்லுக்கு மேலே நின்றுட்டுருக்கேன். அதாவது ஒரு கற்பனை, மரத்தோட உச்சியை பாருங்க, அதுக்கு மேலே நின்று நான் வந்து தொடுறேன். அதாவது மலை சாகச பயணம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பயணத்தில் தான் வந்து நம்ம போயிட்டுருக்கோம். ஏறி போயிட்டுருக்கும் போதே அதாவது வழி கிடையாது, இந்த ஒத்த பாறை மேலே தான் வந்து மலைக்கு மேலே ஏறுற மாதிரி இருக்கும். இந்த உச்சிக்கு போனால் தான் நம்ம அந்த சுனையெல்லாம் வந்து பார்க்க முடியும். மலையோட உச்சி பகுதிக்கு நான் வந்துட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மதில் சுவர் இருக்குது, கோட்டை இருக்குது. அப்போ மக்கள் படை வீரர்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க. அவங்களுக்கு என்ன உணவு எடுத்துகிட்டு இருப்பாங்க, நீர் தேவை. இந்த நீரை வந்து பூர்த்தி செய்யும் விதமாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வற்றாத சுனை இருக்குது. நம்ம வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு வெயில் மாதம், இது வந்து உச்சி வெயில், அதான் சொல்லுவாங்களா அதிகபட்சமான ஆண்டின் அதிகபட்சமான வெயில் நேரத்தில் வந்திருக்கோம். அந்த நேரத்துலையும் பார்த்தீங்கன்னா ஏன் நம்ம வந்தோன்னா அப்போ தான் வந்து பாதை நமக்கு தெரியும். மழை காலத்தில் வந்தோம்னா புல் அடர்த்தியாக இருக்கிறனால நம்ம ஏற முடியாது. இந்த வெயில் காலத்துலேயும் அந்த சுனை வந்து வத்தலை. இப்போ அந்த சுனையை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு அழகான விஷயம், அந்த சுனையில் வந்து ஒரு அல்லி மலர் இருக்குது, அதையும் நம்ம பார்க்கலாம். இங்கே வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு குழி மாதிரி இருக்குது பாருங்கள், இது வந்து உணவு தேவைக்காக. இந்த இடத்துல வந்து எதாவது சமைக்கிறதுக்காக நம்ம அரைச்சி இது பண்ணுற மாதிரி இந்த இடத்துல வந்து பயன்படுத்தியிருக்கலாம்.
ஏதாவது மாவு அரைக்கிறது மருந்து அரைக்கிறது அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து பயன்படுத்தியிருக்கலாம். இங்கே ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்குது. நிறைய ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல ஒரு கழி மாதிரி கட்டி, அதாவது ஒரு நீட்டாக வந்து ஒரு கொடி கம்பம் மாதிரி கட்டி உச்சியில் வந்து கொடி ஏற்றிருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த கொடி வந்து இந்த இடத்துல ஏறியிருக்கலாம். மேபி சோழர்கள் வந்து புலிக்கொடியை இது பண்ணியிருக்கலாம், விஜயநகர பேரரசு, அடுத்து வந்த சுல்தான் அரசு, யார் வேணாலும் இந்த இடத்துல வந்து கொடியை நட்டிருக்கலாம். அதுக்கான அமைப்பு இருக்குது. இங்கே நம்ம போனோன்னா ஒரு அறிவியல் பூர்வமான விஷயம் ஒன்று இருக்குது. இது திசைகளை காட்டுவதற்காக பயன்படுத்தியிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு இதுவாக இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல வச்சு திசை வடக்கு கிழக்கு தெற்கு அந்த மாதிரி வந்து திசையை வந்து பார்த்துருந்துருக்கலாம். இந்த இடம் வந்து இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது கீழே யார் வராங்க எல்லாமே நாலாபுரமும் பார்க்கக்கூடிய இடம் வந்து இந்த இடம் தான். மலையிலிருந்து எல்லா திசையும் பார்க்கக்கூடிய இடம் வந்து இந்த ஒரு இடம். இங்கே இருந்து அவங்க வந்து கண்காணிச்சிருக்கலாம். அதுக்காக தான் வந்து இந்த ஒரு திசை காட்டம் இதெல்லாம் வச்சுருக்கலாம். இந்த இடம் தான் வந்து ஒரு முக்கியமான இடம். அந்த இடத்துல கொடி பறந்துருக்கும். இங்கே வந்து திசைகள் வந்து அவங்க வந்து கண்காணிச்சிருக்கலாம். நம்ம இங்கே போன உடனே அந்த சுனையை பார்க்கறது நல்லா தெரியும் உங்களுக்கு. நான் இந்த சுனை மேலே வந்து நடந்து போயிட்டுருக்கேன். வாவ், என்ன ஒரு ரம்யம் பாருங்கள், அழகான சுனை. அதுக்கு மேலே வந்து ஒரு பாதை. அதாவது ஒரு இயற்கையாக அமைந்த வட்ட வடிவில் மலைக்கு நடுவிலே வந்து ஒரு சுனை இருக்குது. எவ்வளோ வந்து அழகாக இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பச்சை பசேல் கொஞ்சம் தாவரம் இருக்குது. ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இந்த சுனை வந்து நல்லா கொஞ்சம் தூரம் வரைக்கும் உள்ளாரே போகுது. அழகாக இருக்குது. இந்த இருக்கிற சுனை தான் வந்து எடுத்து அவங்க நீருக்காக பயன்படுத்தியிருக்காங்க. எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு இயற்கையான சுனை. அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சின்ன சின்ன தாவரம் வந்திருக்கு. இதனால் நீர் ஆவியாவது வந்து தடுக்கப்படுது. அதனால் வந்து இந்த சுனையெல்லாம் வர்த்தனை தான், சரித்திரமே கிடையாது. இது வரைக்கும் சுனைகளில் இருக்கிற, அதாவது பாறைகளுக்கு இடையில் இருக்கிற சுனை என்றைக்குமே அவ்வளோ சீக்கிரத்தில் வத்திடாது. இந்த இடத்துல வந்து ஒரு அற்புதம் சொல்லலாம். ரெண்டு சுனை இருக்குது பாருங்கள். இந்த பகுதியில் தெரியுது வந்து கொஞ்சம் மஞ்சள் நிறத்தில் இருக்குது. அதுக்கான காரணம் நமக்கு தெரியல. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக தெளிவான நிலையிலே வந்து சுனை இருக்குது. இந்த பகுதியே பார்த்தீங்கன்னா மூணு சுனை பார்த்தோம். முதல்ல ஒரு சின்னதாக ஒரு சுனை பார்த்தோம். அடுத்தது ரெண்டு சுனை வந்து இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 300-400 பேர் இருந்தால் கூட இந்த சுனையை வந்து பயன்படுத்தக்கூடிய அளவில் தண்ணி வந்து அதிகமாக இருக்குது. இந்த சுனைகளால் தான் வந்து இந்த இடத்துல வந்து கோட்டைகள் வந்து கட்டப்பட்டிருக்கு. முக்காவாசி மலையில் வந்த வாழ்ந்த நிறைய பேர் வந்து இந்த சுனை நீரை தான் வந்து பயன்படுத்தினாங்க. என் பாதத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா பூமி. நான் அந்த உச்சியில் உட்காந்துட்ருக்கேன். அந்த ஒரு சுகமான ஒரு அனுபவமாக இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போது கிழக்கு தொடர்ச்சி மலை வந்து ரம்யமாக தெரியுது எனக்கு வந்து. அதாவது இந்த இடத்துல இருக்கும்போது நம்ம ஏதோ ஒரு உயரத்தில் பறந்து பறவைகள் மாதிரி உட்காந்துட்டுருக்க மாதிரி ஒரு உணர்வு வந்து எனக்கு கொடுக்குது. அழகாக இருக்குது இந்த இடத்துலருந்து பார்க்குறதுக்கு கிழக்கு தொடர்ச்சி மலை. எனக்கு பின்னாடி தெரியுது பார்த்தீங்கன்னா மலை மேலே ஒரு பசுமை போர்த்தின மாதிரி காடு இருக்குது பாருங்க. இதுதான் வந்து அஞ்சாம் திட்டுன்னு பேர். இங்கே ஒரு பெரிய சுனை இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோழர் காலத்து கல்வெட்டு இருக்குது. 5 ஏக்கருக்கு சமதளத்தில் வந்து பரப்பு இருக்கிறதுனால சோழர் படை வந்து பயிற்சி எடுத்ததாகவும், அதாவது போருக்கு பின்னாடி ஒளிஞ்சதாகவும் வந்து நிறைய வரலாறு வந்து இருக்குது. முனுசாமி ஐயாவும் வந்து இதை பற்றி நம்மகிட்ட விரிவாக சொன்னாங்க. அவங்க வந்து சின்ன வயசில் போகும்போது எடுத்த புகைப்படத்தை நமக்கு கொடுத்தாங்க. அதை வந்து நான் பக்கத்தில் கொடுக்குறேன். அங்கே கல்வெட்டு இருக்குது, இது இருக்குது. ஆனால் இப்போ வந்து யாராலையும் போக முடியாது. அந்த அளவுக்கு கடினமான பாதை வந்து இங்கே இருக்குது. நான் இப்போ மலையோட உச்சியில் நின்றுட்டுருக்கேன். என்னை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே இந்த கிழக்கு தொடர்ச்சி மலை தான் இருக்குது. சோழர்கள் என்னதான் தஞ்சாவூரை வந்து ஆண்டாலும் அரண்காக, அதாவது பாதுகாப்புக்காக செஞ்சி பகுதியை வந்து நாடுநாகன்றது வரலாறு. கோப்பெருஞ்சிங்கனும் வந்து இங்கே வந்து தன்னோட சாம்ராஜ்யத்தை நிலைநிறுத்தியிருக்காரு. அந்த கோட்டையை நோக்கி தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம். கொஞ்சம் இந்த சுனையெல்லாம் பார்த்துட்ருப்பீங்க நீங்கள். இப்போ வந்து நம்ம கோட்டையை நோக்கி போயிட்டுருக்கோம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா யாரும் எளிதில் போக முடியாத மாதிரி தான் இருக்குது. மேலே வந்தவுடனே இந்த சிறு சிறு பாதைகளுக்கு நடுவில் தான் போகிற மாதிரி இருக்குது. நீங்களே பார்த்துங்க அப்போ எந்த அளவுக்கு வந்து பாதுகாப்பாக வந்து அந்த கோட்டையை கட்டியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு.
நம்ம அந்த பொக்கிஷாரியோட பின்பகுதியை பார்க்குறோம். பின்பகுதியும் பார்த்தீங்கன்னா மிகவும் வந்து நேர்த்தியாக இருக்குது, ரொம்ப வந்து வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாக ரொம்ப வலிமையாக கட்டின கட்டிடம் மாதிரி தான் இருக்குது. ஒரு கல்வெட்டை படித்தாதான் உங்களுக்கு இங்கே இருக்கிற கோட்டையோட இது எல்லாமே புரியும். அது வந்து இந்த கல்வெட்டு தான். இந்த கல்வெட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நீண்ட பெரிய கல்வெட்டு, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 11-12 வரி இருக்கக்கூடிய கல்வெட்டு. இந்த கல்வெட்டு வந்து தெலுங்கு மொழியில் இருக்குது. எனக்கு தெலுங்கு மொழி படிக்க தெரியாது. நம்ம அன்னமங்கலத்தை சேர்ந்த வரலாற்று ஆய்வாளர் முனுசாமி ஐயா வந்து அணுகணும். அவங்க வந்து இந்த கல்வெட்டை வந்து படியெடுத்து தொல்லியல் துறை உதவியோட தமிழ் பிரதி வச்சுருந்தாங்க. இப்போ அந்த கல்வெட்டை வந்து நம்ம படிப்போம். இதோட தமிழ் பிரதியை வச்சு இந்த கல்வெட்டில் என்னென்ன இருக்குன்றத நான் சொல்கிறேன். இங்கே இருக்க கல்வெட்டு வந்து எப்படி தொடங்குதுன்னா, விபவ வருடம் பங்குனி மாதம் சொல்லிட்டு இந்த கல்வெட்டு தொடங்குது. இந்த கல்வெட்டில் 5வது வரியில் பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்குன்னா, ராஜராஜ ஸ்ரீ ஆலம்கீர் பாதுஷான்னு சொல்லிட்டு ஔரங்கசீப் பேரை வந்து குறிப்பிடுறாங்க. தமிழ்நாட்டு பகுதியிலே வந்து ஔரங்கசீப் இருக்கிற பேர் கொண்ட கல்வெட்டு இந்த ஒரே கல்வெட்டு தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வேற இருக்க வாய்ப்பு இல்லை. அதே கல்வெட்டில் அப்படியே தொடர்ச்சியாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ராஜராஜன் சொல்லிட்டு இங்கே இருக்கிற இந்த வேலுக்கோட்டி பிள்ளை, அதாவது 22வது ஜமீன்தார் வேலுக்கோட்டி பிள்ளை, அவர் வந்து அன்னமங்கலம் கோட்டையை திருவத்தி துர்கம் கோட்டையாக வந்து மாற்றுறாரு. இந்த கல்வெட்டோட கடைசி பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சென்னாரெட்டி காருன்றவர் வந்து ஒரு புதிய மகாலை ஏற்படுத்தினா வந்து இந்த கல்வெட்டு சொல்லுது. ஒருவேளை சென்னாரெட்டி காரு கட்டின மகால் இதுவாக கூட இருக்கலாம். ஏன்னா இங்கே வந்து ஒரு பெரிய கட்டிடம் இருந்து இடிந்ததுக்கான ஒரு சுவடு வந்து இருக்குது. ஏன்னா அந்த கல்வெட்டுக்கு மேலே ஒரு கட்டிடம் இருக்கிறதுனால அந்த சென்னாரெட்டி காரு கட்டின மகால் இதுவாக கூட இருக்கலாம். இன்னொரு விஷயம் ரொம்ப வந்து கவனிக்கக்கூடிய விஷயம், இந்த மாதிரி பாதுகாப்பாக ஏதாவது அதாவது பொன் பொருள், அதாவது அவங்களோட நிதி கஜானாலாம் வைக்கிறதுக்கு எப்படி கட்டுவாங்கன்னா, இந்த பாறை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வழுக்கிற மாதிரி இருக்குது. அப்போ எளிதில் வந்து யாருமே இந்த பாறை மேலே ஏற முடியாது. ஒரு 2 பேர் ஏறினா கூட வந்து கடினமாக இருக்கும். ஒரு பெரிய மரம் கொண்டு வந்து தாக்க வந்தால் கூட அவங்களால வந்து தாக்க முடியாது. மேல இருக்கிறவங்க சுலபமா வந்து தாக்கிடலாம். பிடிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா ஔரங்கசீப் இந்த கல்வெட்டு வந்து இங்க உள்ளவங்களோட சிறப்பு உதவியோட தான் பகுதியை வந்து பிடிச்சாரு. ஔரங்கசீப்போட பேர் வந்து வருது. நீண்ட தூர பயணத்துக்கு பிறகு நம்ம மலையோட உச்சி பகுதிக்கு வந்துட்டோம். எனக்கு வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கட்டடம் தெரியுது. இதுதான் வந்து பொக்கிஷ அறைன்னு சொல்கிறாங்க. இதோட கட்டிட அமைப்பு பார்த்தீங்கன்னா, நான் இது வரைக்கும் பார்த்த கட்டிடங்கள்லே இது வந்து சின்னதாக இருந்தாலும் நான் பார்த்த கட்டிடங்கள்லே மிகவும் நேர்த்தியாக கட்டப்பட்ட கட்டிடம் வந்து நான் இதை வந்து சொல்லுவேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதை பாருங்கள், இந்த இடம் வந்து ஒரு தூண் வைத்திருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு எப்படின்னா ஒரு தாங்கு தளத்துக்கு மாதிரி வச்சுருக்காங்க. அடுத்தது சின்ன சின்ன கல், இந்த கல்லுக்கு நடுவில் சின்ன சக்கைகளை வைத்திருக்காங்க. சின்ன சக்கைகளை வைத்து ரொம்ப வந்து ஒரு வலிமையாக கட்டியிருக்காங்க. இங்கே வந்து சுண்ணாம்பு கலவை கொண்டு பூசியிருக்காங்க. ரொம்ப வந்து வலிமையாக இருக்குது. ஒரு சின்ன துவாரம் கூட இல்லை, நமக்கு வந்து சின்ன துவாரம் கூட இல்லாமல் அழகாக இருக்குது. கட்டிடம் வந்து ரொம்ப நேர்த்தியாக இருக்குது. நம்ம கல்வெட்டை படிச்சுட்டு வந்தோம். அந்த கல்வெட்டில் என்ன சொல்லியிருந்தாங்க, ஔரங்கசீப் அவரோட தலைமையின் கீழ் இருந்த 22வது ஜமீன்தார் வேலுக்கோட்டி பங்காருன்றவர் வந்து அன்னமங்கலம்ன்ற மலைக்கோட்டையை மாற்றி திருவத்தி துர்கம் கோட்டைன்னு சொல்லிட்டு மாற்றிருந்ததை நம்ம கல்வெட்டு படித்தோம். அதிலே வந்து சென்னாரெட்டி காருன்றவர் வந்து புதிய மகாலை ஏற்படுத்தினார்னு சொல்லிட்டு அந்த கல்வெட்டு இருக்குது. ஆனால் சென்னாரெட்டி காரு ஏற்படுத்தின மகால் இதுவான்றது நமக்கு தெரியல. அப்போ அன்னமங்கலத்தில் ஏற்கனவே ஒரு கோட்டை இருந்திருக்கு, அதை தான் வந்து அவங்க பேர் மாற்றுறாங்க. என்னது, திருவத்தி துர்கம்னு மாற்றுறாங்க. அப்போ முன்னாடியே இருந்த ஒரு கோட்டையாக கூட இது இருக்கலாம் ஒருவேளை. ஸோ நிறைய பேரோட கருத்து என்னன்னா, இதுதான் இதை பார்த்து தான் செஞ்சி கோட்டையை கட்டினாங்க. 1000 வருடங்களுக்கு முன்னாடியே வந்து இது இருக்குது, சோழர்களால் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. சோழர்கள் வந்து இந்த அன்னமங்கலம் பகுதியில் வந்து ரொம்ப வலிமையாக இருந்திருக்காங்க. 3வது ராஜராஜனே ஏரியை வந்து நேரடியாக வந்து செப்பனிட்டு இருக்காரு. அதை வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம். கோப்பெரும் சிங்கனோட ஆளுமைக்கு கீழே
ரொம்ப வலிமையா இருந்த இடம் வந்து அன்னமங்கலம். இந்த அன்னமங்கலத்து பேரை தான் மாத்தி திருவத்தி துர்க்கம் மாத்திருக்காங்க. அப்ப முன்னாடியே இந்த இடத்துல கோட்டை இருந்ததா? நம்மளோட கேள்வி, இது சோழர்களோடையதா இல்ல விஜயநகர மன்னர்கள் கட்டினதா இல்ல அதுக்கு பின்னாடி வந்த அவுரங்கசீப் கீழே இருந்த ஜமீன்தார்கள் கட்டினதா? நிறைய இருக்கு. ஆனா என்னோட கருத்துப்படி பார்த்தேன்னா இது ஒரு 16 நூற்றாண்டு தான் கட்டியிருக்க மாதிரி தோணுது. சோழர்களோட கோட்டை இருந்திருக்கலாம், பின்னாடி வந்த விஜயநகர பேரரசு வந்து இந்த இடத்துல வந்து இந்த கோட்டையை கட்டியிருக்கலாம்னு தோணுது. ஆனால் நம்மளால் சரியான ஒரு நிலைப்பாடுக்கு வர முடியல. ஆனால் நிறைய ஆய்வாளர்கள் பத்திரிகைகள் செய்திலாம் படி சோழர்கள் கட்டின கோட்டைன்னு சொல்கிறாங்க. கட்டிட அமைப்பை பார்க்கும்போது விஜயநகரத்து காலத்து கட்டிடமாக இருக்குது. இந்த கோட்டைக்குள்ளார போயிட்டு நம்ம என்ன இருக்குன்றதை பார்க்கலாம். பண்ண வாயில் வந்து சின்னதாக இருக்குது பாருங்கள். இங்கே இது வந்து பொக்கிஷ அறையாக இருந்ததுனால தான் இவ்வளோ சின்ன வாயில் இருந்திருக்கு. ஏன்னா ஒருத்தர் மட்டும்தான் வந்து பூர முடியும். உள்ளார வந்து பயங்கர பாதுகாப்பாக இருந்திருக்கு. அதனால தான் அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம ஏறி தான் உள்ளார போகிற மாதிரி இருக்கு. இப்போ இந்த கட்டடம் எப்படி இருக்குன்னா ரெண்டு தூண் வச்சு கட்டியிருக்காங்க. முழு தூண் இருக்கு, நாலு பட்டை எட்டு பட்டை, நாலு பட்டை எட்டு பட்டை. சோழர்களும் வந்து இதை பயன்படுத்தியிருக்காங்க. விஜயநகர இவங்களும் வந்து இந்த மாதிரி நாலு பட்டை எட்டு பட்டை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு விதானம் வந்து அழகாக வச்சு கட்டியிருக்காங்க. ஒரு போதிகெல்லாம் வந்து அழகாக இருக்குது. இதே வந்து கோவிலில் வைக்கிற போதிகை மாதிரி தான் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த பின்னாடி சிதைஞ்சதெல்லாம் வந்து நிறைய மக்கள் வந்து இந்த இடத்துல புதையல் இருக்குது அப்படி இப்படின்னு வந்து சிதைச்சிட்டாங்க. பின்னாடி அந்த ஓட்டெல்லாம் கிடையாது, ரொம்ப வந்து பலமாக இருக்கிறத நீங்கள் வந்து பார்க்கலாம். சுண்ணாம்பு பூசியிருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தாலே வலிமையாக இருக்கணுன்றதுனால சுண்ணாம்பு பூசியிருக்காங்க. ஒரு யாரும் எளிதில் தாக்க முடியாத ஒரு கட்டிடம் மாதிரி தான் இருக்குது இந்த கட்டிடம். இங்கே பாருங்கள், இங்கேயும் உங்களுக்கு தெரியுது பாருங்கள். இந்த வாயிலெலாம் பாருங்கள், ரொம்ப சின்ன சின்ன கல் வச்சு மிகவும் வந்து ஸ்ட்ராங்காக கட்டியிருக்காங்க இந்த கட்டிடத்தை. நம்ம வந்து அந்த பொக்கிஷாரையை பார்த்துட்டோம். அடுத்த பயணம் சோழர்களை தேடி. எப்படி நான் என்னத்துக்காக சோழர்களை தேடி சொல்கிறேன்னா, இது நான் நடந்து வந்த மலை வந்து ஒரு சின்ன குன்று கிடையாது. அன்னமங்கலம் மலை, திருவத்தி மலை, பெருமாள் பாதம், சோழன் குன்றம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சோழன் குன்றம் மருத்துவ பாடி, இந்த மாதிரி நிறைய பகுதிகள் சேர்ந்த ஒரு மலைத்தொடர். இதில் வந்து பார்த்திங்கன்னா சோழன் குன்றம்னு சொல்கிறாங்க. இந்த சோழன் குன்றம் வந்து என்ன மறுவிடுச்சுன்னா சோழன் குணம்னு மாறிடுச்சு. ஏன்னா சோழர்கள் வந்து இங்கே படை வந்து நடத்தும் போது, அதாவது இந்த இடத்துல வந்து தெல்லாரிலே வந்து ரெண்டு போர்கிட்டே நடந்திருக்கு, சின்ன சின்ன போர் நடந்திருக்கு. அப்போ போரில் வந்து காயம் படும்போது இந்த மலையில் தான் வந்து தங்கி வைத்தியம் பார்த்ததாக வந்து சொல்கிறாங்க. அதனால தான் சோழன் குன்றம்ன்றது வந்து சோழன் குணமாக மாறிடுச்சு. இப்போ நீங்கள் பார்க்குற அம்மிக்கல் கூட மருந்து அரைச்ச அம்மிக்கல்லாக தான் இருக்கலாம். மருத்துவ பாடினே இந்த ஊர் பகுதியில் அழைக்கிறாங்க. அப்போ சோழர்கள் வந்து வீரர்கள்லாம் காயம்பட்டதை அதுக்காக வந்து இந்த இடத்துல மருத்துவம் பார்த்துருக்காங்க. அடுத்தது இதெல்லாம் முடிச்சுட்டு சோழர்கள் கட்டினதாக நம்பப்படுற ஒரு மண்டபத்தை தான் பார்க்க போகிறோம். என்னோட பயணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மதில் சுவர், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சோழர்கள் கட்டிய மண்டபம் இருக்குது, அதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வாங்க, இது மேலே ஏறி தான், இந்த பாறைகள் ஏறி தான் நம்ம அந்த இடத்த போய் பார்க்க போகிறோம். சோழர்கள் கட்டினதாக நம்பப்படுற மண்டபம் பார்க்குறதுக்காக நான் ஒரு கல் பாதையில் போகலான்னு இருந்தேன். அந்த பாதை வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுனால அடுத்து ஒரு சுலபமான பாதை வந்து பார்த்திங்கன்னா இடிஞ்ச மண்டபம், சாரி இடிஞ்ச மதில். மதில் வந்து மலை முழுவதும் கட்டியிருக்காங்க. அந்த மதில் மேலே நடந்து தான் நான் அந்த கோட்டைக்கு மேலே இருக்க மண்டப கோட்டைக்கு வந்து போகிறேன். இதை பாருங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். அந்த இடிஞ்ச மதிலில் தான் வந்து நான் வந்துகிட்டு இருக்கேன். தெரியுதுங்களா பாருங்க, இடிஞ்ச கோட்டை, மலை முழுவதுமே கோட்டை கட்டிருக்காங்க பாருங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா என்னோட கணக்குப்படியே பாத்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டருக்கு, நான் பார்த்த வரைக்குமே இந்த மலை முழுவதும் ஒரு 5 கிலோமீட்டருக்கு இந்த மாதிரி மதில் தான் இருக்கு. இப்ப அந்த மதில் மேல ஏறிதான் வந்து நம்ம கோட்டைக்கு போக போறோம். பாருங்க, இது வந்து இடிஞ்ச மதில். இந்த மதில வச்சே சொல்லிடலாம் எவ்வளோ அளவு வந்து இந்த இடம் முக்கியத்துவமான இருந்ததுன்ட்டு. அப்படி எனக்கு பின்னாடி வந்து எனக்கு பின்னாடி பார்த்தாலும் உங்களுக்கு மதில் தெரியும் பாருங்க. பாருங்க எனக்கு பின்னாடி பாருங்க, இதை பாருங்க தெரியுதுங்களா, மதில் வந்து தெரியுதுன்னு நீங்கள் வந்து பார்க்கலாம்.
மலையோட அந்த பின்பகுதியிலையும் மதில் இருக்கு. கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டருக்கு மதில் இருக்க மாதிரி நான் கணக்கிட்டு இருக்கேன். ரொம்ப பாதுகாப்பான இடமா தான் இருந்திருக்கு. ஏதோ ஒரு பொருளை வந்து இங்க வச்சு பாதுகாத்துருக்காங்க. கண்டிப்பா தங்க நாணயம் அடுத்து அவங்களோட பொக்கிஷங்களை தான் இங்க வச்சு பாதுகாத்துருப்பாங்க. சோழர்களும் பாதுகாத்துருக்கலாம், விஜயநகர பேரரசும் பாதுகாத்துருக்கலாம், அடுத்து வந்த ஆற்காடு நவாப் அவங்களும் வந்து இந்த இடத்துல வச்சு பாதுகாத்துருந்துருக்கலாம். செஞ்சி பகுதி வரலாற்றில் முக்கியமான ஒரு பகுதி. மதில் மேலே ஏறி நான் இந்த கோட்டையோட ஒரு முகப்புக்கு வந்திருக்கேன். கோட்டையில போயிட்டு நம்ம அந்த மண்டபத்தை பார்க்கலாம், இடிஞ்ச மண்டபத்தை பார்க்கலாம். நான் வந்து அந்த கோட்டையோட முகப்புக்கு வந்துட்டேன். கட்டிட அமைப்பு பார்க்கும்போது விஜயநகரத்து காலம் மாதிரி தான் இருக்கு கட்டிட அமைப்பு. ஆனால் சோழர்களும் வந்து இங்கே கட்டிடம் கட்டுதான் சொல்கிறாங்க. நமக்கு வந்து சரியாக வந்து எந்த கல்வெட்டும் இல்லாததுனால நமக்கு தெரியல. ஆனால் சோழர் கட்டியிருக்கலாம் அப்படின்லாம் விஜயநகர காலத்தில் இது இந்த கட்டிடம் இருந்திருக்கலாம். அழகாக இருக்குது. உங்களுக்கு இந்த ஓரெல்லாம் பார்த்தீங்கன்னா மலை மேலே வந்து இவ்வளோ அழகாக கல்லை நேர்த்தியாக வந்துச்சு கட்டின மாதிரி ஒரு பாதுகாப்பு அரண் மாதிரி தான் இருக்குது. இது உள்ளார வந்து நான் போக போகிறேன். இந்த கோட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 4 தூணை வைத்து தான் இந்த என்ட்ரன்ஸ் அதாவது வாயில் வந்து இருக்குது. இதுதான் வந்து அந்த தூண். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விஜயநகர காலம் மாதிரி தான் சொல்ல முடியுது. ஏன்னா இந்த போதிகை வெட்டு இதெல்லாம் வச்சு பார்க்கும் சோழர்களும் இந்த மாதிரி வெட்டு போதிகை வந்து செய்திருக்காங்க. ஆனால் கல்வெட்டு இல்லாததுனால எந்த காலம் நம்மளால் கணக்கிட முடியல. ஒரு இது மேலே ஏறிக்கிட்டு நான் அந்த மண்டபத்தை பார்க்க போகிறேன் மேலே. பாருங்க இதுதான் வந்து ஃபுல்லாக வந்து தங்கியிருக்காங்க. ஒருவேளை வந்து படை வீரர்கள் கூட பாதுகாப்புக்கு தங்கியிருக்கலாம். இல்லை வந்து சோழர்கள் வந்து அவங்களோட வீழ்ச்சிக்கு பிறகு வந்து இங்கே தங்கியிருக்கலாம். எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த இடம். ஆனால் இது ஒரு பாதுகாப்பு கோட்டை, பாதுகாப்பு அரண். இந்த கடினமான மலையேற்றத்தில் வந்து நமக்கு துணையாக இருந்தது பார்த்தீங்கன்னா செல்வா, ஏழுமலை. கேமரா எடுத்து பார்த்தீங்கன்னா விச்சு, செல்வாவும் ஏழுமலையும் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியிலே வந்து வளர்ந்த பசங்க. அதனால இந்த மலை வந்து அவங்களுக்கு நல்லா தெரியும். தனியாக யாரும் வரக்கூடாது. அதை வந்து நம்ம சேனலில் என்கரேஜ் பண்ணல. நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஏழுமலையோட நம்பர் வந்து கொடுக்குறேன். நீங்கள் வந்து அவரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்த வந்து பார்க்கலாம். வந்து பார்க்கறதுக்கு ஒரு ஏத்த இடம், யாரும் தனியாக வரக்கூடாது. அதை நம்ம சேனல் என்கரேஜ் பண்ணலை. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. விவசாய நிலங்களில் வேலை செய்யும்போது பெரிய பெரிய செங்கல் எல்லாம் கிடைக்குது. அந்த பகுதிக்கு பேரு மாளிகை மேடு.